ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா நல்ல சுட சுட நல்ல சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரியான இட்லிக்கு நல்ல கருப்பு உளுந்து எள்ளுலாம் சேர்த்தா நல்லா கம கமன்னு ஒரு இட்லி பொடி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல சூடான சாஃப்டான இட்லி எடுத்து வச்சுட்டு அது மேலே நல்லா உருக்கின நெய் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா மேலே சேர்த்துட்டு நல்லா இடித்து வச்ச பொடியை தூவி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விகாச சமையல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நம்ம எப்படி கம கமன்ற இட்லி பொடியை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம். நல்லா அடுப்பில் பெரிய கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்குவோங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்குவோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்குவோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாங்க. கருப்பு உளுந்துலாம் நல்லா வறுபட்டாதாங்க நமக்கு இட்லி பொடியோட வாசனையே. அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் வறுக்கும்போது நமக்கு இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போடலாம். எனக்கு இந்த உளுந்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு 6-7 நிமிஷம் ஆனதுங்க. அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு வரும். கடாயில் சேர்த்துட்டாங்க, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கம்மியான அளவுக்கு வச்சுக்கோங்க. நமக்கு கடலைப்பருப்பு வந்து ரொம்ப நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு இட்லி பொடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் கடலைப்பருப்பு மட்டும் நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூடவே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு கடலைப்பருப்பு வறுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில் நமக்கு கடலைப்பருப்பு சூப்பராக நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நான் பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிறேன். அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து எள்ளு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேங்க. கருப்பு எள்ளு போடும்போது நல்லா வாசனை கமகமான இருக்கும். அதனால் நான் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். நல்லா அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே டக்குன்னு புரிஞ்சு வரும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வந்து 50 கிராம் அளவுக்கு வரும். நம்ம எள்ளு சேர்த்துட்டு 1-1.5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எள்ளு சூப்பராக வறுபட்டு ரெடி ஆகிடுங்க. நல்லா ஹீட்டில் வச்சுக்கணும். திரும்ப அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதே ஹீட்டில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எள்ளெல்லாம் தெரிச்சு வெளியே வராமல் இருக்கும். நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ எடுத்து நான் பிளேட்டில் போட்டுக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வரும். நல்லா பேன் நல்லாவே சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போது நல்லா அலம்பி காய வச்ச கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா நிறம் மாறாமல் இருக்கும். அதுக்காக லைட்டாக எண்ணெய் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான ட்ரை ரோஸ் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் இல்லாமல் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இது ஆறட்டும். ஆறினோன்னா நமக்கு நல்லா கையில் தொடும்போது நல்லா பொறப்புறன்னு உடஞ்சி வந்துடும். அடுத்து திரும்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பால் பெருங்காயம். கட்டி பெருங்காயம் போடும்போது நமக்கு இட்லி பொடி வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு திரும்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு திரும்ப 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நமக்கு கட்டி பெருங்காயம் வறுபடாது. அதனால் 1.5 நிமிஷம் வறுத்திங்கன்னா நமக்கு கட்டி பெருங்காயம் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் 36 மிளகாய் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி சில்லி வந்து 12 மிளகாய் எடுத்துருக்கேன். மிளகாய் வந்து நான் 2 கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. முழு மிளகாயாக போட்டு வறுக்கும்போது மிளகாய் எந்தளவுக்கு வறுபட்டுருக்குன்னு நமக்கு அந்தளவுக்கு பக்குவம் தெரியாது. அதனால் நான் 2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அதே எண்ணெயிலே நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மிளகாய் வரும். மிளகாய் வந்து வறுக்கும்போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1.5-2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா சூப்பராக வறுபட்டு வந்துடும். நல்லா நிறம் மாறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொடி பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் கிடைக்கும். அதே பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
கல் உப்பு சேர்த்துட்டு உப்பில் தண்ணி பசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு 1.5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோங்க. உப்பு கல் உப்பு வறுக்க வறுக்க நல்லா வெள்ளை கலராக வருங்க. அப்படியே உப்பை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வறுத்த எல்லை பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம கையில் தேய்க்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. அடுத்து மிளகாயை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கும். அடுத்து கருவேப்பிலையும் உடச்சி காமிக்கிறேன், நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து முதல்ல மிளகாய், பெருங்காயம், கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாயை வந்து விப்பர் மோடில் அரைச்சிக்கோங்க, விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கும் போது இது 50% நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் விப்பர் மோட்லேயும் அரைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா திரு திருன்னு பொடி வரும், ரொம்ப ஃபைனாக போகாமல் நல்லா திரு திருன்னு நல்லா ஃபைனாக உதிர்ந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விப்பர் மோட்லேயும் அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பாதி அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் வறுத்து வச்ச எல்லாம் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எள்ளு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா நம்ம கிச்சனே அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து எள்ளெல்லாம் சேர்த்த இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் வாசனை வெளியே போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி தட்டி இட்லி தான் நான் ஊற்ற போகிறேன். இது நார்மல் இட்லி மாவு தான், தட்டி இட்லி மாவு கிடையாது. ஆனால் நார்மல் இட்லி மாவு தான் நான் இப்போ தட்டி இட்லியில் ஊற்ற போகிறேன். தட்டி இட்லி எடுத்து தட்டு எடுத்துட்டு அதில் ஒரு அதே சைஸ்க்கு வாழையிலை கட் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு 2-3 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சைடு ஃபுல்லாகவே தடவிக்கோங்க எண்ணெய். அப்போ தான் நமக்கு இட்லி எடுக்கும்போது சைட்லலாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். ஒரு 2-2.5 கரண்டி நான் மாவு சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லா தட்டிலையும் மாவு எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். தட்டில் நான் இட்லி ஊற்றிட்டேங்க. இப்போ நான் அதை ஸ்டாண்டில் அடுக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டாக பார்த்து அடுக்கிக்கோங்க. நல்ல இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். நல்ல தண்ணி நல்ல சூடு வந்துருச்சுங்க. சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு 10-12 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நம்ம சூப்பராக வெந்து வரும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10-12 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆவி பாருங்கள், சூப்பராக இட்லி சூப்பராக கம்மகம்மன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துக்கலாம். கட்டு எடுத்துட்டு ஒரு ஒரு பிளேட்டாக ஆற வச்சுக்கலாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் ஆறட்டுங்க. நமக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி கூட நெய் போட்டு சாப்பிடும்போது தாங்க நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக கத்தி வச்சுட்டு சைடு மட்டும் லைட்டாக எடுத்து விடுங்க. அப்படியே ஒரு தட்டில் போடுங்க. கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நமக்கு இட்லி மாவு நல்லா பக்குவமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சைடில் ஒட்டாமல் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி எல்லா இட்லியும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். நல்ல சூடான சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி எடுத்து வச்சுட்டு லைட்டாக உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது நல்ல சூடான இட்லி மேலே நல்லா உருக்கின நெய் சேர்த்துட்டு நல்லா இட்லி பொடி தூவி கொடுப்பாங்க பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது மேலே நம்ம இடித்து வச்ச பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கம்ம கம்மன் எள்ளு வாசனையோடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப குறை குறனும் இல்லை. ஒரு 90% நான் அந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் பொடி தூவிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா நெய் சேர்த்துட்டு பொடியோடு சாப்பிடும்போது சின்னதாக மைல்டாக ஒரு சின்ன காரத்தோடு உப்பு டேஸ்ட்டு எள்ளு வாசனையோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் கட்டாயமாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த இட்லி மாவு வந்து இந்த இட்லி மாவு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லி மாவு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.